லைகா ப்ரொடக்ஷன் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது மாநில வாரியாக மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய தினத்திலிருந்து நம்ம தொடங்குறோம் முதல் மாநிலமாக மகாராஷ்டிராவை எடுத்திருக்கோம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல்ல பாஜகவுக்கான வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் எந்த கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படிங்கிறதும் இருக்கு அதுல ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் தான் ஒன்பது கேள்விகள் அடிப்படையில் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் தான் கடந்த ஐந்து ஆண்டுகளில் உங்களுடைய பொருளாதார நிலையில் மாற்றம் ஏற்பட்டதாக கருதுகிறீர்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி அதுல சிறந்த முன்னேற்றம் அப்படின்னு முப்பத்தோரு புள்ளி ஆறு எட்டு சதவீதம் அதே நிலை தொடர்கிறது அப்படின்னு நாற்பத்தி நான்கு சதவீத மக்கள் மோசமடைந்திருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட இருபது சதவீத மக்கள் வேறு காரணங்கள்ங்கிறதும் குறைவாக இருக்குது கருத்துக்கூற விரும்பவில்லைங்கிறதும் குறைவாக இருக்குது சிறந்த முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு மகாராஷ்டிரா அப்படின்னு முப்பத்தோரு சதவீதம் பேர் கருதுகிறார்கள் அதே நிலை தொடருது அப்படின்றது நாற்பத்தி ஐந்து சதவீத மக்களுடைய கருத்தாக இருக்குது ரொம்ப மோசமடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இருபது சதவீத மக்களுடைய கருத்தாக இருக்குது இது இது ரமேஷ் சிதராமன் இது நவம்பர் மாதத்திற்கு பிறகு நம்ம இந்த கரு இதை எடுத்திருக்காங்க இந்த ஆய்வு நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் இதை எடுத்திருக்கிறாங்க இப்போ இது யாருடைய ஆட்சி காலத்துக்கான மதிப்பீடாக இதில் வெளிப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை இப்போது கேள்விகளை வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக ஏன்னா மற்ற விஷயங்கள்லாமும் கேட்டிருக்கீங்க இப்போ நீங்கள் யுபிஐ பற்றி பேசுகிறோம் ஜல்ஜீவன் திட்டம் பற்றி பேசுகிறோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லும்போதே மக்களுக்கே ஒரு தெளிவான புரிவு என்ன புரிதல் என்ன இருக்குன்னாக்கா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி தான் கேட்குறோம் ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தான் டெஃபினெட்டாக பதில் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்க சொல்லும்போது எனக்கு என்ன என்ன பிகாஸ் நீங்கள் வந்து மத்திய அரசே நீங்கள் எல்லாத்துக்கும் ஃபேக்டர் பண்ண முடியாது அது நீங்கள் வந்து பெனிஃபிட்ஸாக இருந்தாலும் சரி இல்லைனா அதில் வந்து ஒரு சில பின்னடைவுகளாக இருந்தாலும் சரி அது என்னுடைய வாழ்க்கை தரம் இங்கே என்ன இருக்குங்கிறதுல கொஞ்சம் அதையும் மிக்ஸ் பண்ணி தான் மக்கள் பதில் சொல்லுவாங்க நான் இதை கேட்டேன் முதல் நாள் நாங்கள் சாட்டை வரும்போது நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ மாநில அரசு அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் பண்ணி மக்கள் இந்த பர்சன்டேஜை கொடுக்க போறாங்களா இல்லை மத்திய அரசுன்னு இப்போ எஸ்டிமேட் பண்ணி கொடுக்க போறாங்களா சார் அப்படின்னு கேட்டேன் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க நடக்கிறது நாடாளுமன்றத்துக்கான தேர்தலா சட்டமன்றத்துக்கான தேர்தலாங்கிற புரிதலோடு தான் அவங்க வந்து ஏன்னா மற்ற கேள்விகள் அப்படி தானே இருக்குங்கிறத நானும் சொன்னேன் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஜல்ஜீவன் மிஷனாக இருக்கட்டும் யூபிஐ விவகாரங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே சொல்றோம் அப்படின்னாலே அது அவங்களுக்கு தெளிவாக புரியும் நிச்சயமா இருந்தாலும் அவங்க நான் சொன்னது வந்து வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ எனக்கு அப்படிங்கிற இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட்ல இல்லையா இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் வந்து இந்த திட்டங்களில் எதனால பயன்பெற்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ ஒன் தேர்டு மக்கள் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து பயன் ஆனா பெருவாரி மக்கள் ஏன் இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னாக்க இந்த திட்டங்கள் இப்ப நான் நகர்ப்புறத்துல கேக்குறேன் எனக்கு எப்பவுமே தண்ணி வருது ஜல்ஜீவன் திட்டத்தினால எனக்கு பயன் கிடையாது அதாவது எப்படின்னா ஆல்ரெடி என்ஜாய்ங் த இது இப்போ கேஸ் சிலிண்டர் என் வீட்ல கேஸ் சிலிண்டர் ஏற்கனவே இருக்கு அதனால எனக்கு இலவச கேஸ் சிலிண்டர் பத்தி இருக்கா அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக நான் சொல்றேன் சோ அந்த மாதிரியான ஒரு டில்ட்டும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க அப்படி சொல்றனோ சொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு இப்படிதான் நான் பாக்குறேன் ஓகே ஓட் ஷேர் பாக்கலாம் ஓட் ஷேர் கட்சிக்கு எவ்வளவு சதவீத வாக்குகள் இந்த தேர்தல்ல கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா பாஜகவுக்கு முப்பத்தாறு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் காங்கிரஸுக்கு பதினேழு சதவீதம் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவாருடைய பிரிவுக்கு ஆறு சதவீதம் அளவுக்கு அதே அஜித் பவாருடைய பிரிவுக்கு ஏழு சதவீதம் அளவுக்கு சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் ஷிண்டே பிரிவுக்கு எட்டு சதவீதம் அளவுக்கு வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே பிரிவுக்கு பத்து சதவீதம் அளவுக்கு வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அஞ்சு சதவீதம் பேர் வந்து மற்ற கட்சிகளுக்கான வாய்ப்புகள் கருத்து கூற விளம்பரங்கள்ங்கிறது ஒரு பத்து சதவீதம் பேர் இதில் கடந்த ஆண்டோடைய கடந்த தேர்தலுடைய ஒப்பீடுகளும் இருக்குது கடந்த இதில் எந்த அளவுக்கு அவங்க பெற்றிருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம் அதே மாதிரி மொத்தமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருபத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதிகள் வாங்கின பாஜகவுக்கு இந்த முறை நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தொகுதியை பெற்ற நிலையில் தற்போது அது ஏழு தொகுதிகள் கூடி எட்டு தொகுதிகள் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பவாருடைய பிரிவுக்கோ ஷிண்டே பிரிவுக்கோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த முறை நாடாளுமன்ற தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுதான் இந்த முறை நாடாளுமன்ற தொகுதிகளை இந்த கட்சிகள் பெறக்கூடிய எண்ணிக்கை பாஜக கிட்டத்தட்ட பதினேழு தொகுதிகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை விட மகாராஷ்டிராவில் கூடுதலான நாடாளுமன்ற தொகுதிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்பு சொல்லுது காங்கிரஸ் கட்சி ஏழு தொகுதிகள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த முறை ஏழு நாடாளுமன்ற தொகுதிகள் சேர்த்து மொத்தம் எட்டு தொகுதிகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ரகுராம் சார் இந்த பர்சன்டேஜ் பிஜேபிக்கு கூடுறத எப்படி பார்க்கலாம் ஏன்னா இருபத்தி ஏழு சதவீதம் அளவுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பெற்றிருக்கிறாங்க இந்த முறை அது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறா இருக்கு ஒரு ஒன்பது சதவீதம் அளவுக்கு அவங்க வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு என்ன காரணமாக அவங்க இது மத்திய அரசுடைய செயல்பாடுகள் அடிப்படையில் இந்த மதிப்பீடா மக்களுடைய ஒரே ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு சுருக்கமாக சொல்லுறேன் பத்தொம்போதா டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷனில் பிஜேபியும் சிவசேனாவும் அலையன்ஸில் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வாங்கின ஓட் ஓட் ஷேர் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சதவீதம்ங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வாங்கின சீட்ஸ் வந்து நாற்பத்தி ஒன்று இப்போ என்ன இருக்குன்னா பிஜேபியும் சிவசேனாவும் ஸ்ப்ளிட் ஆயிட்டாங்க பிஜேபிக்கு வந்து இப்போ இருபத்தி சதவீதம் தான் அவங்களுக்கு ஓட்டு ஸோ எலெக்ஷன் அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னா அவங்களால போன வாட்டி மாதிரி சீட்டு வாங்க முடியாது போன வாட்டி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கினது நாற்பத்தோரு சீட்டுங்க இப்போ சிவசேனா தனியா போயிட்டாங்க ஆனா பிஜேபி மட்டும் நாற்பது வாங்க போதே இல்லைங்க அதுல ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் என்னன்னா பிஜேபி கூட்டணி நாற்பது வாங்க போகுது காங்கிரஸ் கூட்டணி எட்டு வாங்க போகுதுங்க ஓகே ஓகே அதனாலதான் நீங்க கீழ இருக்கிற கட்சிகளுக்கு நம்ம கொடுக்கல இந்த கிரீன் கொடுக்கல ஆமாங்க சோ அது பிஜேபி கூட்டணி பிரெடிக்டட் டு வின் ஃபார்ட்டி சீட்ஸ் காங்கிரஸ் கூட்டணி வந்து எட்டு சீட் போன வாட்டி பிஜேபி கூட்டணி ஜெயிச்சது வந்து நாற்பத்தோரு சீட்டு காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சது வந்து ஆறு சீட்டுங்க நாற்பத்தி ரெண்டு ஆறுங்க ஸோ அதுதான் போன வாட்டி இப்போது சிவசேனா விட்டு போயாச்சு இவங்க ஓட் ஷேர் வந்து ட்வெண்ட்டி எயிட்டுக்கு வந்துடுச்சு ஆன் பேப்பர் என்ன பண்ணணுன்ற சூழ்நிலையில் அஜித் பவார் இது என்சிபியை ரெண்டாக டிவைட் ஆகிட்டு ஒரு ஃபேக்ஷனு பிஜேபி கூட சேர்ந்தாங்க சிவசேனா ரெண்டாக டிவைடாகி ஒரு ஃபேக்ஷன் வந்து பிஜேபி கூட சேர்ந்துட்டாங்க இப்போ நம்ம ஒப்பீனியன் போல் பிரகாரம் நீங்கள் வந்து அவங்க பிஜேபி கூட சேர்ந்த ஃபேக்ஷன்ஸ் ஓட் ஷேர் பார்த்திங்கன்னா

சிவசேனா போன முறை சேர்ந்து இருந்தாங்க இல்லையா ஆமா அதை விட இந்த முறை வந்து பிரிந்து இருக்கிற போது அவங்களுக்கு குறைந்திருக்கு செல்வாக்கு குறைந்திருக்கு அவங்க ஆமா எப்படி நீங்க இதுல பாத்தீங்கன்னா சிவசேனா சிண்டேக்கு எட்டு எட்டு சதவீதம் வாக்கு ஆமா சிவசேனா உத்தவ் தாக்கரே அவங்களுக்கு பத்து சதவீதம் வாக்கு வந்திருக்கு ஆமா அது ரெண்டு கூட்டி போன வாட்டி அவங்க இருபத்தி நாலு சதவீதம் வாங்கியிருக்காங்க இருக்காங்க இருக்காங்க ஒரு ஆறு சதவீத புள்ளிகள் அவங்களுக்கு வாட்டு கம்மியா இருக்கு அந்த ஓட்டு இப்ப எங்க போயிருக்கன்னா டூ வே ஸ்பிளிட் நம்ம சிவசேனால சொல்றோம் அது கரெக்ட் தான் ஆனா அவங்க ஓட்டு வந்து த்ரீ வே ஸ்பிளிட் இருக்குங்க ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் வந்து பிஜேபி ல போய் சேர்ந்துருக்கு இருக்கு இப்போ அது அது ஒரு அசெம்ஷன் தான் என்னோட அசம்ஷன் இருபத்தி ஏழு சதவீதமா இருந்த பிஜேபியோட ஓட்டு இப்போ முப்பத்தி இருபத்தி எட்டா இருந்தது முப்பத்தி ஆறா ஆயிருக்கு இல்லைங்களா அதுல ஒரு கேள்வி என்னன்னா சிவசேனாக்குள்ளேயும் பிளவு இருக்கு

ஆனால் சிவசேனாவுக்கு பெருமளவு அதில் பாதிப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் அளவுக்கான பாதிப்பு இருக்குது இந்த பிளவு தான் காரணமாக வேறு ஏதாவது அதிருப்தி காரணமாக இருக்காது வேகன் எஃபெக்ட் தான் காரணம் அதாவது இதற்கு முன்பு நீங்கள் என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஊடகங்கள் அவை வந்து பல சர்வேக்கள் எல்லாமே வந்து அந்த டூவர்ட்ஸ் பிஜேபி அந்த எட்ஜை நோக்கி தான் அவங்க போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு ஒரு மூணு மாதம் கழிச்சோ நாலு மாதம் கழிச்சோ நம்ம சர்வே எடுக்கும்போது இயல்பாக அந்த பேண்ட் வேகன் எஃபெக்ட் செட்டின் ஆயிரும் பேண்ட் வேகன் எஃபெக்ட்னால் என்னென்னா வெற்றி வாகனத்தில் ஏறுகிற மனோபாவம் சாதாரண பஸ் ஸ்டாண்டில் கூட முதல் பஸ் எங்கே போதுன்னு கேட்டுட்டு அந்த பஸ்ஸில் ஏறுவாங்க அடுத்த பஸ்ஸு அஞ்சு நிமிஷம் கழிச்சு காலியாக கூட வரும் அதில் ஏற மாட்டாங்க இது மனித மனப்பான்மை போல்ஸ்டர் வந்து மனித மனப்பான்மையை பற்றியோ இல்லைன்னா கூட்டணி சேர்க்கைகளை பற்றியோ அணி மாறுதல்களை பற்றியோ கவலைப்படக்கூடாது கையில் இருக்கிற டேட்டா என்னவோ அதை வந்து ப்ராப்பர் அல்காரிதம் மூலமாக இன்டர்பிரட் பண்ணணும் ஏனென்றால் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் கடைசி நேரத்தில் கூட்டணி மாறும் நேற்றைய வரைக்கும் ஒரு கூட்டணி இருப்பாங்க நாளைக்கு வந்து வேற கூட்டணிக்கு போயிடுவாங்க நம்ம இப்படி போட்டோன்னு வைங்க அதாவது சிவசேனா பிரிவுக்கு நாலு எட்டு சதவீதம் உத்தவ் தாக்கரே பிரிவுக்கு ஒம்பது சதவீதம் ஆக மொத்தம் பதினேழு அது சரியாக வராது பிஜேபி எவ்வளவு பிஜேபிக்கு எதிராக எவ்வளவு இப்படி நீங்கள் பாருங்கள் ஏனென்றால் நரேந்திர மோடிங்கிறவரை முன்னிறுத்தி தான் முழுமையான அவரோட வடிவத்தில் தான் பாரதிய ஜனதாவோட பிரச்சார வாகனம் எல்லாமே நகருது அந்த பேண்ட் வேகன் அப்படிதான் நகருது அப்ப நரேந்திர மோடிக்கு எதிராக நரேந்திர மோடி எனக்கு பிடிக்காது அவருக்கு நான் ஓட்டு போட மாட்டேன்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து இன்னொரு பேண்ட் வேகன்ல இருப்பாங்கல்ல அப்ப நம்ம இப்படி பிரிக்கும் போது இதில் குழப்பம் மிஞ்சோம்

என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இல்லை எனக்கு அதில் ஒரு கேள்வி தராசிஷாம் சார் இப்போது த தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டியா அப்படின்றது தெரியாது ஐந்து முனை போட்டியான்றது நமக்கு தெரியாது இப்போ ஒவ்வொரு கட்சிக்குமான தனித்த பலத்தை தானே நம்ம இங்கே சேர்க்க முடியும் அதிமுகவுக்கு என்ன பலம் ஒருவேளை பிஜேபி கூட்டணி அமைச்சா எவ்வளவு பலம் சீமானுக்கு எவ்வளவு பலம் திமுக கூட்டணிக்கு எவ்வளவு பலம் தானே நம்ம கேட்க முடியும் அதில் பிஜேபி இல்லை மோடி வர்சஸ் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாரையும் சேர்த்து அப்படின்னு எடுக்க முடியுமா அதுல கிளாரிஃபை பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா இது பார்லிமெண்ட்ரி தேர்தல் நம்ம முதல்ல இருந்து அதானே பேசிட்டு இருக்கோம் மக்களவை தேர்தல் மக்களவை தேர்தலில் வந்து ஒரு முகம்தான் முன்னிறுத்தப்படுகிறது மாற்று முகமே இல்ல நரேந்திர மோடிக்கு மாற்றாக யாருன்னா அது பூஜ்யம் தான் யாரையுமே யாரும் முன்னிறுத்தல அப்ப வந்து நம்மளோட போல் அனாலிசிஸ் அதை நோக்கி தானே போகணும் ரெண்டாயிரத்தி நாலு அப்படிதான் ஆச்சு வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் வேட்பாளர் வாஜ்பாய்க்கு மாற்றாக யார் யாருமே இல்ல என்ன என்ன ரேஷியோ எந்த ரேஷியோ மாறும் நினைக்கிறீங்க தனித்தனியா எடுத்து கூட்டுறதுக்கும் பிஜேபி வர்சஸ் ஆன்டி பிஜேபி எடுக்கிறதுக்கும் அப்படி எடுக்கிறதுக்கும் என்ன மாறும் நினைக்கிறீங்க இல்ல நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டா இப்போ இருக்கிற இந்த முப்பத்தி அஞ்சு விட கூட கூட வரலாம் ஆனா பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டீங்களான்னு கேட்டா அதுக்கும் வந்து அந்த ஈக்குவல் பெர்சன்டேஜ் வந்துடும் நீங்க ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி தனித்தனியா கூட்டாம அப்படி ஒரு கேள்வியை வைத்து பாருங்க உங்களுக்கு தெரியும் என்னன்னா இப்போ சாரு ஒப்பீனியன் போல் மாதிரியே வந்து எல்லா மாநிலங்கள்லையும் ஒப்பீனியன் போல்ஸ் வந்து அதிகாரபூர்வமற்ற வகையில் வந்து பல்வேறு ஏடுகள் நடத்துகின்றன பல்வேறு வெப்சைட்டுகள் நடத்துகின்றன இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தானே வரோம் இப்போ நான் வந்து எல்லா மாநில பத்திரிகைகளையும் வந்து காலையில் படிச்சிருவேன் இப்போ உதாரணமாக மகாராஷ்டிரா நீங்கள் குறிப்பிட்ட அந்த மகாராஷ்டிரா அடுத்தாப்புல வர இருக்கிற குஜராத் இந்த பத்திரிகைகள் இதில் இந்த மாநிலங்களிலிருந்து இருந்து வெளிவருகிற ஆங்கில பத்திரிகைகளை நான் இப்போ படிச்சுட்டு தான் வந்தேன் அவங்க போடுற அனாலிசிஸ் ரொம்ப மாறியில இருக்கேன்

கா அதிமுக ஓட்டு போட்டு முப்பத்தேழு சீட் அவங்க ஜெயித்தாங்க ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதனால் இந்தியன் ஓட்டர் வந்து அவங்க ப்ரிஃபரன்ஸு வந்து நம்ம டீப்பாக போய் ஸ்டடி பண்ணாதாங்க நம்ம அந்த ட்ரெண்டை கேட்ச் பண்ண முடியும் ஓகே ஸோ அப்போ வந்து நம்ம ப்ரோ மோடி ஆன்டி மோடினு கேட்டுருந்தா அது அந்த சுச்சுவேஷனில் வந்திருக்காது அதாவது எதிர்பார்க்காம அவங்க வந்து தனியாக போய் நின்று முப்பத்தேழு சீட் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அந்த எலெக்ஷனில் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதனால் இந்தியன் ஓட்டர் இப்போ அவங்க சரத் பவார் இப்போ இன்றைக்கி நியூஸ் என்னங்க சரத் பவார் கூட யார் எத்தனை ஆர்டர்ஸ் இருக்காங்க எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்க அஜித் பவார் கூட யார் இருக்காங்க ஷிண்டே கூட யார் இருக்காங்க உத்தவ் தாக்கரே கூட யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காமல் நம்ம ஒரு ஸ்டடி மகாராஷ்டிராவில் இன்றைக்கி பண்ணோம்னா இப்போ எங்களுக்கு போய் ரெண்டு கேள்வி ஃபார் மோடி ஆர் ஃபார் காங்கிரஸ் ஃப்ரண்ட்டுன்னு கேட்டுடலாம் தட்ஸ் அ சிம்பிள் ஜாப் பட் இது இதெல்லாம் ஏன்னா மகாராஷ்டிரா அந்த மாதிரி ஒரு ஒரு ஜோனில் ஒருத்தர் ஒருத்தருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் அதுதான் நாங்கள் இருக்கோம் நினைக்கிறேன் பிரதமர் வேட்பாளர் எதிர்கட்சியில யார் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சாய்ஸ் கேட்டதில் மக்கள் வந்து ரேங்கிங் கொடுத்துருக்குறாங்க முதல் இடத்துல ராகுல் காந்தி இரண்டாவது மூன்றாவது இடத்துல யாருக்கும் அந்த வாய்ப்பு அவங்க கொடுக்கல நான்காவது இடத்துல கெஜ்ரிவால் அஞ்சாவது இடத்துல சரத்பவார் ஆறுல வந்து அகிலேஷ் யாதவ் ஏழுல நிதிஷ்குமார் எட்டுல மம்தா பானர்ஜி முதல் இடத்துல ராகுல் காந்தி சார் ரகுராம் சார் இதுல அந்த மண்ணின் மைந்தர்னு சொல்லக்கூடிய உத்தவ் தாக்கரேக்கான இடம் நீங்க கொடுக்கலையா அவங்க எதுவும் நமக்கு சொல்லலையா சாய்ஸ் இருக்குங்க ரொம்ப கம்மி தான் வேட்பாளருக்கு அவர் பேர் வரலீங்க ஆனால்

தொகுதிகள் எண்ணிக்கையிலையும் இந்த முறை கூடுதலாக இருக்கிறாங்க வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுடைய கருத்து இல்லை இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று சார் சொன்ன மாதிரி ஏன் உதவு இருக்க மாட்டார் அப்படின்னாக்கா நீங்கள் மற்ற எல்லாரையுமே பாருங்க மோர் தென் ஒன்ஸ் அவங்க அட்லீஸ்ட் சிஎம்மாக இருந்திருக்காங்க அதுவும் ஒரு ஃபுல் டேர்ம் டெஃபினட்டாக கம்ப்ளீட் பண்ணவங்களா இருப்பாங்க ஆனால் நீங்கள் ஓகே ராகுல் காந்தி இஸ் அன் எக்ஸப்ஷன் காரணம் என்னென்னாக்கா ராகுல் காந்தியை வந்து ஆல்வேஸ் சீன் அஸ் அ நேஷ்னல் லீடர் அந்த ஆஸ்பெக்ட்ல அதனால நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் நீங்க கேட்ட மெயினான பாயிண்ட் உத்தவ் தாக்கரேக்காக ஒரு புது விதியை வகுக்கிற மாதிரி தெரியுது நம்ம இல்ல இல்ல பிராக்டிகல் இது வாட் ஐ அம் சேயிங் நான் சொல்றதோட ரீசன் என்னன்னா உத்தவ் தாக்கரே இப்போ நீங்க வந்து பால் தாக்கரே அதுக்கப்புறம் உதவ் தாக்கரே அப்படின்னு வரும்போது உதவ் தாக்கரே எத்தனை டேர்ம் ஃபுல் டேர்ம் முடிச்சாராங்க ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த அஸ்பெக்ட்ல சொன்ன மாதிரி மேபி ஸ்டேட் லெவல்ல அவருக்கான இன்ஃப்ளூயன்ஸ் வேற பட் நேஷனல் லெவல்னு சொல்லும்போது அவர் அதுல அந்த லிஸ்ட்ல டாப் எயிட்டோ டென்லயோ வரதுக்கான சான்சஸ் கம் இப்போ நிதிஷ் எடுத்துக்கங்க மமதா அவர்கள் எடுத்துக்கங்க இவங்க எல்லாருக்குமே மோர் தென் டூ டர்ம்ஸ் த்ரீ டர்ம்ஸ் பண்ணவங்க இல்லையா அதனால அவங்களுக்கான அவங்களா எங்கயோ இருக்கிற மாநில முதல்வர்கள்

ஆனால் சொன்னார் பார்த்தீங்களா ஏன் எக்ஸாக்டாக வந்து அந்த இடத்துல வந்து அந்த வாக்கு எங்கே போச்சுன்னு நீங்கள் இது ரெண்டாக போயிருக்கோம் ஏன்னா பிஜேபி தான் உடச்சிதுன்ற ஒரு பிம்பம் இருந்தால் அந்த கோபத்தினால நீங்கள் காங்கிரஸ் ப்ளஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னாக்கா நீங்கள் வந்து பாஜகவுக்கு பக்கம் போகிறதுக்கு ஏன்னா இல்லை இவங்க ரெண்டு பேரும் உடஞ்சிருக்காங்க கான்ஃபிடென்ஸ் இல்லை ஐ ஹாவ் டு ஜம்ப் இன்டு த பேண்ட் வேகன் ஆஸ் அ இவர் நம்ம சார் சொன்ன மாதிரி இது ரெண்டு மூணாவது எப்படின்னா உங்கள் ஓட்டையே வந்து நீங்கள் மூணு பாட்டாக பிரிக்கலாம் பர்சன்டேஜில் ஒன்று வந்து உங்களோட கோர் ஓட்டர்ஸ் இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரியானது மூணாவது என்னென்னா உங்களோட அந்த சோ கால் சக்ஸஸ் ஆர் கான்ஃபிடென்ஸ் த்ரெஷோல்னு சொல்லுவோம் அந்த கான்ஃபிடன்ஸ் த்ரெஷோல் குறைஞ்சிதுன்னா

மக்கள் கிட்ட ஒரு பர்செப்ஷன் இருக்கு ஷரத் பவார்தான் வந்து இவர் அஜித் பவாரை அங்க அமுச்சிருக்காரு திரும்ப அவங்க சேர்ந்துப்பாங்க என்னதான் சொன்னாலும் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு அதையும் நீங்க கணக்கில் எடுத்துல தக்க வச்சிருக்காங்க ஓகே டென் செகண்ட்ஸ் ஒரு பாயிண்ட் இப்ப இதுல இருக்கு லிஸ்ட்ல இருக்க எல்லாரும் பிரைம் மினிஸ்டர் ஆஸ்பிரெண்ட் அவங்க ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குன்னு மறைவமும் வெளியே சொல்லியிருக்காங்க உத்தவ் தாக்கரே அந்த மாதிரி எப்பவுமே காமிக்கலீங்க நான் ஒரு பிரதம மந்திரி ஆகணும்ன்ற ஒரு என்ன முதலமைச்சர் ஆகணும்ன்ற வெளிப்படையாக சொல்லியிருக்காரு முதலமைச்சராக இருந்திருக்காரு ஆனா பிரைம் மினிஸ்டரியல் ஆஸ்பிரேஷன்ஸ் அவர் இருக்க மாதிரி எப்பவுமே அவர் சொன்னது இல்லைங்க லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்களில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது